Hello viewers, welcome back to another video. In the video, நம்ம வந்து என்ன கார் பத்தி பார்க்க போறோம்னா இந்த மாருதி சுசுகி ஈக்கோ தான் அது. சோ இது பாத்தீங்கன்னா வந்து CNG வேரியன்ட். சோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பெட்ரோல் பிரைஸஸ் உடைய காஸ்ட் வந்து எவ்வளவுன்னு. சோ வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. அண்ட் நிறைய ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா வந்து இப்ப டீசலும் வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து விடுறது இல்ல. ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அண்ட் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து CNG ஆப்ஷன் தான் வந்து ஒரே ஒரு சாய்ஸ். சோ நீங்க வந்து ரொம்ப எக்கனாமிக்கா பாத்தீங்கன்னா வந்து நீங்க CNG ஆப்ஷன் காஸ் தான் நீங்க வந்து போக முடியும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த CNG ஆப்ஷன் பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த CNG கார்ல வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் நார்மல் பெட்ரோல் கார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த CNG கார்ல என்னென்ன டிஃபரெண்டா இருக்கு, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற போன்ற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் இருக்கிற மாருதி சுசுகி அரினா ஷோரூம் உடைய அம்பாள் ஆட்டோ டீலர்ஷிப் தான் வந்திருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் மாருதி சுசுகி காசு நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனாலோ இல்லை புக் பண்ணனாலோ இல்லை வந்து பார்க்கணுனாலோ நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். அண்ட் இவங்களுடைய ஷோரூம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இப்போ இந்த காருடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இதுதான் இந்த காருடைய கீ. உங்களுக்கு வந்து ரிமோட் கீலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீ ஸ்லாட்டில் போட்டு தான் நீங்கள் வந்து காரை அன்லாக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணோம். அண்ட் ஓவரால் இது ஆக்சுவலி ஒரு காரா வேனான்றது நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வேன் தான் அது, பட் ஒரு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேன் கூட சொல்லலாம். அண்ட் இது ஆக்சுவலி ஒரு சிஎன்ஜினால இன்னும் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து SCNGன்ற ஒரு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரைசிங் டீட்டெயில்ஸை பார்த்தோம்னா வந்து இந்த CNG வேரியன்ட்டுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் வெறு 6.3 lakhs தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்பாள் ஆட்டோ ஷோரூமில் வந்து சில ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த வண்டியுடைய மேஜர் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அது வந்து மைலேஜ் தான். ஸோ இந்த CNG வேரியண்ட்டுக்கு கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 30.49 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஸோ அதனாலே வந்து இந்த வெஹிக்கிள் ரொம்பவே ஒரு ஃபியூல் எஃபிஷியண்டான ஒரு வெஹிக்கிள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்ட் பெட்ரோலுடைய ஆல்டர்னேட்டிவும் கூட. அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த சாலிட் ஒயிட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து பேர்ல் பிளாக் கலரு, அப்புறம் ஸ்லீக்கி சில்வர் கலரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே வந்து செருலியன் ப்ளூ, அப்புறம் வந்து மெட்டாலிக் கிரே கலர் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஈகோவுடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பாடி கலர் பம்பர்ஸ்க்கு கொடுக்கல, உங்களுக்கு வந்து பிளாக் கலர்லேயே தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஹாலஜன் செட்டப்பு, உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் கிடையாது, ஒரு பேசிக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்லாட் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிளாக் கலர் பம்பர் தான், பாடி கலர் பம்பர் வந்து கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் கிரில்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே பிளாக் கலரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. சென்டரில் வந்து சுசுகியோடைய லோகோ இருக்குது. க்ரோம் எலிமெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து சைட் பார்ட்டை பார்த்தோம்னா வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு வேன் டைப்பில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் வியூ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிளாக் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அது. ஸோ உள்ள இன்டர்னலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒரு பேசிக் செட்டப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஆக்சுவல் வேன் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பாக்ஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டிசைன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் என்னென்னா வந்து இந்த பாக்ஸி டிசைனாக இருந்தாலுமே வந்து உள்ளே இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இன்டீரியர் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீல்ஸ் பார்த்தோம்னா வந்து இது ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சியட் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155 சைஸில் உங்களுக்கு வந்து R13 inch வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு வண்டிக்கு ஒரு டீசெண்டான ஒரு சைஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு 14 inch கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோனு தோணுது. பட் எக்கனாமிக்கலாக இருக்கிற வண்டிக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் கால் வச்சு சௌகரியமாக ஏறதுக்காக வந்து ஃபுட்ரெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனுடைய குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஃபியூல் டேங்க்கோடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. ஸோ இது கீ போட்டதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலி ஃபியூல் டேங்க்கோடைய ஓப்பனிங்கு. வேறு சார் சிஎன்ஜி டேங்க்கோடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இதே மாதிரி ஒரு லாக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கீ போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும், இன்டர்னலாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பாடி கலர் கிடையாது. கீ ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் போட்டு தான் நீங்கள் வந்து அன்லாக் லாக் பண்ண முடியும். அப்புறம் பின்னாடி டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர்ஸ், ஹேண்டில் வந்து பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் தள்ளுறதுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் வந்து தள்ள முடியும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஈக்கோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வரதில்லை. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் டோர்ஸோடைய ரெயில்ஸ் வந்து இங்கே பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீல்ஸோடைய சேம் டயர் சைஸ் தான் உங்களுக்கு வந்து ரியர் வீல்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதே 13 inches தான். ஸோ இப்போ நம்ம வந்து ரியர் அண்ட் டிசைன் வந்து எப்படி இருக்குன்றது பார்த்தலாம். ஸோ ரியர் அண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ஒரு வேன் ஷேப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பாக்ஸியாக இருக்குது. பட் இந்த பாக்ஸி டிசைனால் உள்ளே வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் டெய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே வந்து ஃபுல்லாக பல்ப் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட்
பிரைட்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருக்குது. கீழே உங்களுக்கு வந்து பம்பர் வந்து பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பாடி கலர் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் கீழே வந்து உங்களுக்கு லைட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த காருடைய பூட்டு. ஸோ பூட்டில் வந்து ஒரு மெயினான விஷயம் என்னென்னா வந்து சிஎன்ஜி சிலிண்டர் தான். ஸோ இந்த காருடைய சிஎன்ஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பூட்டில் தான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கார் நல்லா மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு சிஎன்ஜி காருமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிலிண்டர் வந்து பூட்டில் தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பேக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு 500 liters பக்கம் வரும். பட் அந்த சிலிண்டர் வச்சுருக்கனால இன்னும் கொஞ்சம் குறையும். பட் இருந்தாலும் வந்து பூத் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு 5-seater வேண்டு. 7-seater வந்து வேர்ஷன் இருக்குது. பட் அது வந்து சிஎன்ஜி கிடையாது. சிஎன்ஜி வேர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-seater ஆப்ஷனோட மட்டும்தான் வருது. ஏன்னா அது வந்து பின்னாடி சிலிண்டர் வைக்க வேண்டியது வரும். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பைப் தெரியும். ஒரு குட்டி எக்ஸாஸ்ட் பைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்டீரியரில் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த காருடைய இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்டீரியரில் வந்து இதுதான் இந்த வண்டியுடைய டேஷ்போர்ட் லேஅவுட்டு. ஸோ டேஷ்போர்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டேஷ்போர்ட் லேஅவுட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் எவ்வளோ கிரேயில் கொடுத்துருக்காங்க. நடுவில் மட்டும் ஒரு பீச் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு லேஅவுட் தான். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து டோர் பேனல் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்டஸ்ட் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து மேனுவல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான விண்டோஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக் சிஸ்டம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு எக்கனாமிக்கான ஒரு வேன் அதனால. அண்ட் டேஷ்போர்டோடைய லேஅவுட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். பட் ஸ்டில் இன்டீரியர்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஈகோவுடைய இன்டீரியர்ஸில் தான் உட்காந்துருக்குறேன். இப்போ நான் வந்து டிரைவர் சீட்டில் இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வண்டியுடைய ஸ்டியரிங் வீலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக் ஸ்டியரிங் வீலோடைய லேஅவுட்டை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த லெதர் ஆப் இது கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். ஸோ அது லெதர் ஆப் கொடுத்துருக்க க்ரிப் அதிகமாக இருக்குது. நடுவில் வந்து சுசுகியோட லோகோ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். பட் ஸ்டியரிங் மட்டும் கண்ட்ரோல்ஸ் எங்கேயுமே வராது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் மட்டும் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, அதில் வந்து ரெண்டு ட்ரிப் மீட்டர் ஓடோ மீட்டரில் காமிக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த வார்னிங் சிம்பிள்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் தான். டேக்கோ மீட்டர் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎன்ஜியோடைய ஃபியூல் லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜியோடைய எவ்வளோ லெவல் இருக்குன்றது வந்து கீழே காட்டும். அதுக்கான ஒரு இண்டிகேஷன் லெவல் தான் இது. கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட்டோடைய லெவலிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல்ஸ் வந்து அவ்வளோதான். அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் ஏசி தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஏசி ஆன் ஆஃப் பட்டனு. அண்ட் இங்கே வந்து ஃபேன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1, 2, 3 வந்து அந்த ஃபேனுடைய ஸ்பீட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏசி ப்ளஸ் ஹீட்டர் ஃபங்க்ஷனும் வந்து இந்த வண்டியில் வருது. ஸோ ஏசியும் இருக்குது, ஹீட்டரும் இருக்குது. அப்புறம் வந்து ஃபேன் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஹையில் வச்சிருக்கிறனால மீடியம் அப்புறம் லோ அந்த மாதிரி வந்து ஃபேன் ஸ்பீடோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து ஃப்ரெஷ் ஏர் வெளியிடுறது அப்புறம் வந்து சர்க்குலேட் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து இந்த பட்டன் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மேலே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசியோடைய வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் இன்ஃபர்டின்மெண்ட் சிஸ்டம் இல்லை மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் வராது. நீங்கள் வந்து அடிஷ்னலாக தான் மாட்டணும். ஸோ அது கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கியர் நாப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய வேன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா அதே மாதிரியான ஒரு கியர் நாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோவ் பாக்ஸ் மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோவ் பாக்ஸோடைய சைஸ் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் இருக்குது. பட் கூல்டு க்ளோவ் பாக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணல. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டுடைய லேஅவுட் டிசைன் வந்து ஓகே. அண்ட் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக் தான். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ரிசிப்ட் ஹோல்டர் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. மிரரும் கிடையாது. சென்டரில் வந்து ஒரு லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்பேச்சஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டோர்லேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. வேறு சிங்கம் மட்டும் உங்களுக்கு வந்து வராது. பின்னாடி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இன்டீரியர் பற்றியும் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. டோர் பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து முதலே சொன்ன மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்து வராது. அப்புறம் ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ஸின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் சீட்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
உங்களுக்கு வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் வந்து பீச் கலரில் இருக்குது. அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் டைப் வந்து கிடையாது. சைட் ஆல்ரெடி திக்னஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தோணுது. அண்ட் இங்கே உங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, குஷனிங்கும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி ரைட்ஸு, அப்புறம் வந்து சில டைம் நீங்கள் வந்து ஷார்ட் அந்த டிஸ்டன்ஸு, அப்புறம் ஹைவேஸ்க்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம். குஷனிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பட் ரொம்ப பெஸ்ட்டுன்னா வந்து சொல்ல முடியாது. ரியர் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஞ்ச் டைப் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட்ஸில் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா வந்து குஷனிங் ஓகே, பட் சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுது. உங்களுக்கு அண்டத்தை சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். பேக் சப்போர்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, பட் லெக் ரூம் நீரும் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து அண்டத்தை சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஒரு உட்காரும்போது. பட் உங்களுக்கு வந்து மேக்சின் ஹோல்டர் வந்து ஒரு சைடில் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டிரைவர் சீட் சைடில் ப்ரொவைட் பண்ணல. ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான், சென்ட்ரல் உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வராது. அண்ட் அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபைவ் சீட்டுனால சீட் எதுவும் இல்லை. அண்ட் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து சிஎன்ஜி சிலிண்டர். ஸோ ஓவரால் வந்து ரியர் சீட்டில் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் என்ன எனக்கு கொஞ்சம் குஷனிங் வந்து ஆட் பண்ணியிருந்தா உட்காரதுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு வேனில் நீங்கள் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுது. பழைய ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா வந்து ரஃபான ஒரு சவுண்ட் வரும், பட் இதில் அந்த மாதிரி வரதில்ல. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வண்டியுடைய என்ஜின் பே வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இப்போ இந்த லீவர் பிடிச்சி இழுத்தனே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேன் டைப் பானட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பானட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க, ஏன்னா இந்த வண்டியோடைய என்ஜின் வந்து இங்கே இல்லை. ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்கும். ஜஸ்ட் வந்து கூலண்ட்டுடைய ஃப்ளூய்டு, அப்புறம் வாஷருடைய ஃப்ளூய்டு, அந்த மாதிரி ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹோசஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. கூடவே உங்களுக்கு வந்து ஏபிஎஸ்ஸுடைய அந்த சிஸ்டமும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்காது, காரோடைய சென்டர் பார்ட்டில் இருக்குது. ஸோ டிரைவருடைய சீட்டு கீழே தான் வந்து இந்த என்ஜின் வரும். நீங்கள் ஆம்னிலெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆம்னிலெல்லாம் வந்து கீழே டிரைவர் சீட் பக்கத்தில் தான் வந்து என்ஜின் வரும். ஸோ அதே மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த வேண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஸோ என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, வீலுக்கு டேரெக்டாக மேலே இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த என்ஜினு. ஸோ உங்களுக்கு வந்து பானட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து அங்கே என்ஜின் இருக்காது, கம்ப்ளீட்டாக பிளாங்காக தான் இருக்கும். என்ஜின் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ நம்ம இந்த கார் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த காருடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சிஎன்ஜியுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த காருடைய முக்கியமான விஷயமே வந்து மைலேஜ் தான். ஏன்னா சிஎன்ஜியுடைய அந்த மைலேஜ் பார்த்திங்கன்னா வந்து 30.49 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் சிஎன்ஜி இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1800 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ஜின் டைப் வந்து சிஎன்ஜி, கெப்பாசிட்டி வந்து 1.2 லிட்டர் இன்ஜின், 46 கிலோவாட் மோட்டர், டார்க் வந்து 85 ஹார்ஸ் பவர், அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 3.6 மீட்டர்ஸ் தான், வித் வந்து 1475 mm, அப்புறம் ஹைட் வந்து 1.8 மீட்டர்ஸ் பக்கம் வரும். டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், வெறும் 4.9 மீட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த வண்டி வந்து சிட்டிக்குள்ளே வந்து மேனுவர் மேனுப்புலேட் பண்ணுறது, யூட்டர்ன் போடுறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ அவ்வளோ நம்ம இந்த கார் பற்றின எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. ப்ரைஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், இங்கே கோயம்புத்தூரில் ஆன் ரோடில் வந்து வெறும் 6.3 lakhs பக்கம் தான் வருது. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு வேனு, ஒரு சிஎன்ஜி வேனு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கிரேட் வேல்யூ ஃபார் மணி தான். பட் என்னென்னா வந்து இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமான்னு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சிஸ்டம் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.